பாடிக்கப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாம முந்தைய காணொளியில மூன்றிலக்க எண்களின் அறிமுகம், மூன்றிலக்க எண்களை அடையாளம் காணுதல், இடமதிப்பு அடிப்படையில் மூன்றிலக்க எண்களின் உருவாக்கம், மூன்றிலக்க எண்களின் முன்னி மற்றும் தொடரி பற்றி பார்த்தோம். இந்த காணொளியில மூன்றிலக்க எண்களை ஒப்பிடுதல் பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம குழந்தைகள் வட்டத்தை சுற்றி ஓடி வட்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குதிச்சு எப்படி ஒப்பிடுதலை கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. செயல்பாடு ஒன்று, உள்ளே வெளியே குதிக்கலாமா? தன்னார்வலர் தரையில் ஒரு வட்டம் வரைய வேண்டும். தன்னார்வலர் கை தட்ட மாணவர்களை வட்டத்தை சுற்றி ஓட சொல்ல வேண்டும். தன்னார்வலர் கை தட்டியதை நிறுத்தியவுடன் மாணவர்களை வட்டத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ குதிக்க சொல்ல வேண்டும். வட்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்து உள்ளே உள்ள மாணவர்கள் அதிகமா அல்லது வெளியே உள்ள மாணவர்கள் அதிகமா என்று கேட்க வேண்டும். இந்த செயல்பாட்டின் மூலம் ஒப்பிடுதலை வலுவூட்டலாம். இப்ப நம்ம உள்ளே வெளியே குதிக்கலாமான்னு ஒரு விளையாட்டு பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். சரி, வாங்க விளையாடலாம். இப்போ வட்டத்திற்கு உள்ள எத்தனை பேர் நிக்கிறீங்க? இரண்டு பேர். சரி, வட்டத்திற்கு வெளியில எத்தனை பேர் நிக்கிறீங்க? நான்கு பேர். இப்போ வட்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, எங்க அதிக பேர் நிக்கிறீங்க? வட்டத்திற்கு வெளியே. வெரி குட். வட்டத்திற்கு வெளியில எத்தனை பேர் நிக்கிறீங்க? நான்கு பேர். அப்ப இரண்டை விட நான்கு பெரியதா சிறியதா? பெரியது. வெரி குட். எல்லாரும் அழகா விளையாண்டீங்க, பாராட்டுக்கள். இந்த குழு விளையாட்டின் மூலமா நம்ம குழந்தைகள் வட்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நிற்பதை வைத்து அந்த எண்ணிக்கையை ஒப்பிட்டு எது பெரிய எண் மற்றும் எது சிறிய எண் என்பதை எப்படி சுலபமா கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். We'll be right back.